गुरुभ्यो नमः सूत संहितै यज्ञ वैभव खंडम 39वां अध्यायम् 76वां श्लोकम् कर्म साध्य फलम् ब्रह्मज्ञानम् सिद्ध फलम् बुधाः तथा सति मुनिश्रेष्ठाः तच्छेषत्वं कथं भवेत्। என்ன பிரகடனம்னா, இந்த ஞானத்தையும் கர்மாவையும் சேர்த்து விட முடியுமா முடியாதான்னு வர்றாரு. பல விதமா விரோதம் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறதுங்கிறது முடியாது. இப்ப அதையே தான் மேல கொண்டு சொல்லிட்டு வர்றார். என்னென்ன வித்தியாசம் பாருங்க, ரொம்ப வித்தியாசப்படுறது. கர்ம சாத்திய பலம், கர்மாவுடைய பலம் இருக்கே அது ஒரு சாத்தியமானதாக இருக்கும், அதாவது உற்பத்தியாக கூடியதாக இருக்கும், விநாசத்தை அடையக்கூடியதாக இருக்கும். ஆனா பிரம்மஜான பலம் இருக்கே, அந்த பலம் புதுசா உண்டாகி வரக்கூடிய பலம் இல்லை, அது ஏற்கனவே சித்தமா இருக்கக்கூடிய பலம். அப்போ ஞானத்தினுடைய பலம், அவருடைய பலம் இனிமேதான் சாதிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்தின் கர்மாவையும் ஒரு பலத்தை உண்டு பண்றதுக்கு எப்படி சேர்த்து விட முடியும்? ரெண்டையும் சேர்த்து ஒரு பலத்தை உண்டு பண்ணிருச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? அதனுடைய வேலை வேற, இதனுடைய வேலை வேற. தாசத்தி முனிஷேஷத்துவம் கசம் பவே. அந்த கர்மகாண்டம் வந்து பிரம்மகாண்ட அதிகாரி விபேதேன பிரவர்த்தம் முனி புங்கவாக காண்டத்வயம் ததா அந்நிய கதம் அந்நிய குணமுகவே. கர்மகாண்டத்துக்கு அதிகாரி வேறு, ஞானகாண்டத்துக்கு அதிகாரி வேறு. அந்த ஸ்ருதியே முதல்ல அந்தந்த காண்டத்துக்கு அதிகாரி யாருங்கிறது சொல்லி கொடுத்துடுறது. கர்மகாண்டத்துல வந்து அந்த பலத்தை அபேட்சிக்கிறவன் அடுத்த ஜென்மாவில சௌக்கமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் அவன் அதிகாரி. இங்கே முமுக்ஷு அதிகாரி, வித்தியானிக்க விவேகங்கள்லாம் உள்ளவன், இனிமேல் ஜென்மாவே வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறவன், அவனாக்கம் இந்த பிரம்மகாண்டத்துல அதிகாரி. அப்படியானால் இவன் வேற அவன் வேற, எப்படி சேர்க்கிறது? அவனுக்கு கர்மா விதிக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு ஞானம் சொல்லப்படுறது. ஒரு யாருக்கும் கர்மாவும் சேர்றதுக்கு வழியே இல்லை, ஆள் மாறி போயிடுச்சு, அதாவது அதிகாரியே வேறையா இருக்கு. அதனால கண்டது அத்தகா அந்நிய கதம் அந்நிய அந்நிய குணோ பவி, அந்நிய குணா பவி. அதாவது ஒண்ணு இன்னொன்னுக்கு எப்படி அங்கமாக ஆகும், எது எந்த ரெண்டும் சேரவே சேராதோ அந்த ரெண்டுல ஒண்ணுக்கு இன்னொன்னு அங்கம்னு என்னமா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கர்ம அஜ்ஞானத்த சத்பாவே ந ததா பிரம்ம வேதனம் ததா சதி தஸ்தம் விப்ராக ஞான கர்ம சமுச்சயா. இன்னொன்னு சொல்றான், ஞானமும் கர்மமும் ரெண்டையும் சேர்த்து விடனா சமுச்சயம், ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்றியே, இது எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா எப்படி விரோதம் பாருங்க, அஜ்ஞானம் இருந்தா தான் அஜ்ஞானம் கர்மானுஷ்டானத்துக்கு காரணம். கர்மானுஷ்டானத்துக்கு அஜ்ஞானம் காரணம் சொல்றாங்க. ஆத்ம ஜானம் வந்தாச்சுன்னா ஆத்மா அகர்த்தா அபோக்தா, சம்சாரத்துக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு இவன் தெரிஞ்சுன்னுட்டான்னா அதுக்கப்புறம் இவன் அதுக்காக கர்மானுஷ்டானம் பண்றான். அதனால இந்த ஜானம் கர்மானுஷ்டானத்துக்கு விரோதி. ஏன்னா அஜ்ஞானம்னு சொல்றது என்னன்னா, இந்த சுத்த ஆத்ம விஷயகமான ஆத்ம தத்துவ ஜானம் இருக்கக்கூடாது கர்மானுஷ்டானம் பண்றவனுக்கு, இருந்தா கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. அதனால அவன் வந்து தேகவியதிருஷ்டமா ஆத்மா இருக்கு, அது கர்த்தா போக்தா அப்படின்னு நினைச்சுட்டு தான் கர்மானுஷ்டானம் பண்ணி ஆகணும். அப்ப அந்த கர்மானுஷ்டானம் பண்றதுல அஜ்ஞானம் தேவையா இருக்கு. பிரம்மஜானம் வந்து அஜ்ஞானத்தை ஒழிக்கக்கூடியது, நாசம் பண்ணக்கூடியது. அப்படி இருக்கும்போது இந்த கர்மாவையும் பிரம்மஜானத்தையும் சேர்த்து விடுறேன்னு சொல்றிய, எப்படி சேர்க்க முடியும்? கசம் ஞான கர்ம சமுச்சய. அப்பிரகாசாத்மகம் கர்ம சுவப்பிரகாசம் து வேதனம் ததா சதி கசம் விப்ராக ஞான கர்ம சமுச்சய. இந்த கர்மா இருக்கே இது அப்பிரகாசாத்மகம். ஞானம் வந்து தானே பிரகாசிக்கக்கூடிய சுவாவம், அதாவது அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசத்தை கொண்டு வர வேண்டாம், அதுவே பிரகாசம்தான், தானே பிரகாசிக்கும். ஆனா கர்மா அப்படி இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது அஜ்ஞானத்தினுடைய காரியமாக இருக்கு, அஜ்ஞானம் தானே பிரகாசிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது அஜ்ஞான மூலியம். இருட்டு தானே பிரகாசி சொல்லாம
இந்த வெளிச்சம் மட்டும்தான் தானே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா இருட்டு வந்து தானே பிரகாசிக்காது, பிரகாசம் வந்தா போயிடும் ஆனா தானே பிரகாசிக்காது. அது பிரகாசிக்கிறதுக்கு காரணம் வந்து சாட்சி ஞானம் ஒண்ணு கூட இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அஜ்ஞான காரியமா இருக்கக்கூடிய கர்மா இருக்கே இதுவும் அப்பிரகாசம், பிரகாசாத்மகம் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே இந்த அப்பிரகாசமான கர்மாவும் பிரகாசமா வரக்கூடிய அந்த ஞானமும் ரெண்டுமா சேர்ந்து சமுச்சயம் ஆகி ஒரு மோட்ச பலத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொன்னா இது ரெண்டையும் சேர்த்து விடுறது நன்னா இல்லை. அதான் சமமா இருக்கணும், விரோதம் இல்லாம இருக்கணும். ஒரு ரசத்துல ரெண்டு குதிரையை போ நம்ம வந்து போட்டினா ரசம் என்ன ஓடும், ரெண்டும் சமமா இருக்கணும், இருந்தா ஓடும். ஒரு குதிரையும் அதுக்கு விருத்தமான இன்னொரு பிராணியும் இன்னொரு பக்கத்துல ரெண்டையும் சேர்த்து விட்டா ரசம் எப்படி ஓட முடியும்? அதனால இது ரெண்டும் சேராது. தஸ்மாத் வேதாந்த பாகஸ்து பிரம்ம காண்ட சமாஹ்வய சர்வதா கர்ம காண்டஸ்க நைவசேஷா கதாச்சனா. இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணத்தான் நமக்கு ஒண்ணு தீர்மானத்துக்கு வந்தது. இந்த வேதாந்த பாகம் இருக்கே வேதாந்தம்னு சொல்றோமே இதுக்குதான் பிரம்ம காண்டம்னு பேரு. இந்த பிரம்மகாண்ட கர்மகாண்டம்னு கர்மாவை விதிக்கிறதே, கர்மாவை விதிக்கிறது, இதை செய் இதை செய்யாதே, விதிக்கிறது நிஷேதிக்கிறது, விருத்தி நிஷேதாத்மகமா இருக்கக்கூடிய வேத பாகத்துக்கு கர்மகாண்டம்னு பேரு. இந்த வேதாந்தம் எல்லாம் கர்மகாண்டத்துக்கு சேஷம்னு யாரோ ஒருத்தர் சொன்னா அதுவும் இல்லை. அதே சமயத்தில் கர்மகாண்டம் வேதாந்தத்துக்கு சேஷமாக்கும்னு இன்னொருத்தர் சொன்னார், அதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. வேதாந்த பாகமானது பிரம்மகாண்டம்னு சொல்லப்படுற வேதாந்த பாகமானது கர்மகாண்டத்துக்கு சேஷம்னு சொல்றது இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆகவே முடியாது. ததைவ கர்மபாகச்ச பிரம்மகாண்டஸ்ய சர்வதா. அதே மாதிரி கர்மகாண்டம் கூட கர்மபாகம் இருக்கு, அது கூட பிரம்மகாண்டத்துக்கு சேஷம்னு சொல்றது. அது இது தனி அது தனி இதையும் எதையும் சேர்க்கப்படாது. சாட்சாதே சேஷத்தியா ஞானம் வேதாந்த வாக்கியம். அதனால கர்மகாண்டம் ஒண்ணு சொல்லார், அசைவ கர்மபாகச்ச பிரம்மகாண்டஸ்ய சர்வசா ந சாட்சாதேவ சேஷத்தியா என்ன நிறுத்தணும். கர்மகாண்டமானது பிரம்மகாண்டத்துக்கு நேரடியாக ஒரு உபகாரகம் ஆகாது, நேரடியாக ஆகாது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி நின்று உபகாரம் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டா இவன் இந்த கர்மானுஷ்டானத்தை பலத்துல ஆசை வைக்காமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் கொண்டு வந்தான்னா அது மூலமாக இவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்தத்துல வைராக்கியம் ஏற்பட்டு விவேகம் வைராக்கியம் இத்தியாதி கிரமத்துல அவன் வந்து வேதாந்தத்தினால ஞானம் வரத்துக்கு அதிகாரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வரும். இப்ப இவன் வேதாந்த ஞானம் வரத்துக்கு அதிகாரி ஆனத்துக்கு காரணமே இவன் பண்ணின கர்மானுஷ்டானம். அப்படி இருக்கும்போது அந்த கர்மானுஷ்டானம் அவனுக்கு ஞானம் வரத்துக்கு உபயோகப்படுறதோ நான் உபயோகப்படலேன்னு சொல்லவே கூடாது, நேரடியா உபயோகப்படலைன்னு சொல்லணும். அதாவது பரம்பரையா அந்த அதிகாரிய வேதாந்த ஞானம் வரத்துக்கு யோக்கியமாக ஆக்கி அப்புறம் இந்த கர்மானுஷ்டானம் தத்வாரா பரம்பரையா உபயோகப்படுறது ஞானம் வரத்துக்கு. அதனால இந்த சாட்சாதேவசேஷத்தா நேரடியாக இது தியானத்துக்கு உபகாரம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான் சொல்லணும். தியானம்னா எந்த தியானத்தை சொல்றது? தியானம் வேதாந்த வாக்கியம். வேதாந்த மகா வாக்கியத்தினால வரக்கூடிய ஆத்ம தத்துவ தியானம் தான் இங்க தியானம்னு சொல்லு. மற்றபடி கடஞ்ஞானம் படஞ்ஞானம் வேதாந்தத்திலே பல வாக்கியங்களுடைய தான் தியானம். அந்த தியானம்லாம் இங்க சொல்ல, இங்க தியானம் தியானம்னு சொல்றது எதுன்னு கேட்டா வேதாந்த மகா வாக்கியத்தினாலே ஏற்படக்கூடிய தியானம்தான், அதுதான் இங்க தியானம். சாந்தி தாந்தியாதய சர்வே குணா ஏவ முனீஸ்வராக அங்காணி பிரம்ம வித்யாயாக சிரவணம் கரணம் புத்தா அங்காணி நிறுத்திக்கணும். சாந்தி தாந்தி அதாவது சாந்தோ தாந்த உபரத திக்ஷு சமாஹித இன்னொரு பாட்டத்துல ஸ்ரத்தாவித்த பூத்வா ஆத்மன்னேவ ஆத்மானம் பசியதி. ஒருத்தன் தன்னிடத்து தன்னுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி ஆகணும்னா சாந்த தாந்த உபரத திதிக்ஷு சமாஹித ஸ்ரத்தாவித்த இவ்வளவு குணம் அவனுக்கு இருக்கணும். சமங்கிறது அந்தகரண நிகிரகம், அந்தகரணம் அவனுக்கு மனசு அடங்கணும்.
பகிரந்திரிய நிகிரகத்தை தமம்னு சொல்றது. அதாவது நம்ம பாக்கிய இந்திரியங்கள்லாம் விளை விஷயத்துக்கு போகாம இருக்கணும், அது தமம். உபரதா அப்படின்னு சொன்னா விக்ஷேபம் இல்லாமல் இருக்கணும். சன்னியாசம்னு இன்னொரு அர்த்தம் சொல்றான். சாமானியப்பட்ட சுகதுக்கங்கள் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, அதை சகிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வேணும், திதிக்ஷா அது இருக்கணும். அதுக்கு மேல வேதாந்த விஷயத்தை கவனிக்கணும், அதுல வந்து அவருடைய மனசு ஏகாகிரமாகணும். அதுதான் சமாதி, சமாதினு சொல்றது. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா ரொம்ப முக்கியமா வேண்டியது என்னன்னா ஸ்ரத்தை. அதாவது இவர் வந்து வேதாந்த சொல்லிக் கொடுத்தார், இவர் நன்னா தெரிஞ்சுட்டு சொல்றாரோ இல்ல அவரே தப்பா சொல்றாரோ சந்தேகப்பட்டுன்றாங்கன்னா அப்ப அவரு சரியா சொன்னா கூட இவனுக்கு புரியாது, இவனுக்கு தியானம் வராது சிஷியனுக்கு. அதனால அந்த முமுக்ஷுவுக்கு ஸ்ரத்த வேணும். வேதாந்தம் விஷயத்திலையும் குரு விஷயத்திலையும் ஸ்ரத்த இருந்தால்தான் தியானம் வர முடியும். ஆக இப்ப ஏற்பட்ட ஒரு அதிகாரி ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறான்னு அந்த இடத்துல சொல்றது. அப்படியான இந்த சாந்தி தாந்தியாதிகள்லாம் இருக்கே, இதெல்லாம் அந்தரங்க சாதனமா இருந்துட்டு வேதாந்தத்தினால ஞானம் வரத்துக்கு காரணமா இருக்கு, சாதனமா இருக்கு. சாந்தி தாந்தியாதய சர்வே குணாக ஏவ முனீஸ்வராக அங்காணி பிரம்ம வித்யாயா. இதெல்லாம் பிரம்ம வித்யா வரத்துக்கு அந்தரங்க சாதனங்கள்னு சொல்றோம். கர்மா வந்து தூரத்துல இருந்து சாதனம்னு சொன்னோம், அது பகிரங்கம்னு சொல்றது. ஏன்னா ஞானம் வர காலத்துல எது கூட இருக்குமோ அதுக்கு அந்தரங்கம்னு பேரு. ஞானம் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தயார் பண்ணி விட்டுட்டும் அது பாட்டுக்கு போயிடுதுன்னு சொன்னா அது வந்து பகிரங்கம். இப்ப கர்மானுஷ்டானங்கிறது ஞானம் வரத்துக்கு தேவையான ஒரு யோகியத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு அது பாடுறது. இப்போ ஞானம் வர காலத்துல அந்த கர்மானுஷ்டானம் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால அது பகிரங்கம். ஆனா இந்த சாந்தோதாந்தகான்னு சொல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இது வந்து ஞான காலத்துல இருக்கணும், அப்பதான் தியானம் வரும். அதனால இது அந்தரங்கம்னு சொல்றது. இப்ப இந்த சிரவணம் வரத்து, சிரவணம் வந்து சாட்சாத் கரணமா பிரதானம். அது எப்படி சொல்றாருன்னா, பிரம்ம வித்யாயாக சிரவணம் கரணம் புத்தாக. பிரம்ம வித்யாத்துக்கு ஞானம் வரத்துக்கு, பரோட்ச ஞானம் வரத்துக்கு சிரவணம் தான் கரணம், பிரதானமான ஒரு சாதனம். ஏன்னா ஆத்மாவா அதே திருஷ்டவியகான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு சாதனமா சொல்லப்பட்டது ஸ்ரோதவியகான்னு சிரவணம் தான். அதுக்காக சிரவணம் தான் அதுக்கு நேர சாதனம். அப்புறம் மனநம் நிதிசாசனம்னு ரெண்டு சொல்லியிருக்கு, அது என்னன்னு கேட்டா அது ரெண்டும் இந்த சிரவணத்துக்கு உபகாரம் பண்ணும். இந்த சிரவணத்துக்கு பிரதிபந்தம் வந்து ஏதாவது வேலை பண்ண விடாம தடுக்கும். அப்ப அந்த பிரதிபந்தத்தை நிவர்த்தி பண்ணி சிரவணம் வேலை செய்யும்படியாக செய்யறதுக்கு தேவைப்படுறது மனநமும் நிதித்தியாசனம். அதை சொல்றார், வித்யா பலோபகாரித்யாத் மனநம் சிந்தனம் ததா. வித்யா பல உபாகாரி. இப்ப என்ன சொன்னார்னா, அந்த சிரவணத்திலேருந்து வித்யா வந்தாலும் கூட அந்த வித்யா அவித்தியை போக்கணுமே, போக்குறதுக்கு பிரதிபந்தம் இருந்தா போக்க முடியாது. அதனாலே அந்த பலத்தை உண்டு பண்றதுக்கு இதெல்லாம் உபகாரம் பண்ணணும். நேரடியா சொல்ல போனா இப்படி சொல்லலாம், நமக்கு சரியான தத்துவ ஜானம், அஜானத்தை போக்கக்கூடிய ஒரு தத்துவ ஜானம், அந்த தத்துவ ஜானம் சிரவணத்தினால வரணும்னு சொன்னால் அந்த சிரவணத்துக்கு மனநம் நிதித்தியாசனம்ங்கிற ரெண்டு உபகாரகம் தேவைப்படுறது. அதனால சிரவணம் பிரதானம், அதுதான் சாட்சாத்காரத்தை உண்டு பண்ணும். ஆனா அதுக்கு கூட இருந்து சகாயம் பண்றதுக்கு மனநமும் நிதித்தியாசனமும் தேவைப்படுறது. இது என்ன சகாயம் பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு பிரதிபந்தத்தை இடைஞ்சலை நிவர்த்தி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதைத்தான் சொல்றோபகாரித்யா, பலோபகாரியங்கம்னு சொல்றோம். சிரவணத்திலேருந்து அந்த பலம் ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய அங்கமாக இருக்கு. இதை பண்ணாம இருந்தோம்னா அந்த பிரதிபந்தம் எல்லாம் கூடவே இருந்ததுன்னா சிரவணம் பண்ணினா புரியும், புரியும், ஆனா வந்து சாட்சாத்காரங்கிறது வராது. ஞானம் அஜ்ஞான விச்சித்தவும் ந சகாயம் அப்படி. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்கு சந்தேகம் வரும், இந்த சிரவணம் பண்ணினால் கூட ஏதாவது இடைஞ்சல் வந்து நமக்கு சிரவணத்திலேருந்து வர வேண்டிய பலத்தை தடுத்து விடும் பொருளுக்கே, அப்ப அந்த இடைஞ்சலை போக்குறதுக்காக மனநம் நிதித்தியாசனம்னு விதிக்கிறதுன்னு சொன்னேன். அதுக்கு மேல அப்படின்னா எனக்கு வேற சந்தேகம் வருது. இப்ப ஞானமே வந்துருக்கும், ஆத்ம சாட்சா காரம்,
ஆத்ம சாட்சா வந்ததுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பிரதிபந்தம் வந்து அஜ்ஞான நிவர்த்தி வரவிடாம தடுத்துக்கணும் என்ன பண்ணுவேன். அப்போ அங்க என்ன பண்ண முடியும், அங்க இன்னொன்னு வேற ஏதாவது பண்ண சாதனம் உண்டா என்னன்னு கேட்பான். அப்படி சொன்னார், அங்க மாத்திர பிரதிபந்தம் கிடையாது, ஜானம் அஜ்ஞான விட்சித்தவும் ந சகாயம் அபேட்சதே. இந்த ஞானமானது அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு சகாயத்தை கேட்காது அபேட்சிக்காது. அதான் இதை வந்து கொடுத்துனா போறோம், ஞானம் வந்து கொடுத்துனா போறோம், வந்ததுக்கு அப்புறம் அஜ்ஞான நிவர்த்தி தானா வந்துடும். ஞானம் வந்துடுத்து ஆனா அஜ்ஞான நிவர்த்தி வரல அப்படிங்கிறது சிரவணம் பண்ணியாச்சு ஆனா ஞானம் வரலைங்கிறது உண்டு. ஏன்னா பெரிய பிரதிபந்தங்கள் எல்லாம் கூட இருந்ததுன்னா அப்ப அந்த சிரவணம் பண்ணினாலும் அவனுக்கு அந்த சாட்சாத்காரத்மக ஞானம் வராது, வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அடங்கவே இல்லை. அதை சொல்ற அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன். சமோ நிவர்த்தவு சூரியஸ்தூ யசா நான் அபேட்சே ததா அஜ்ஞான நிவர்த்தவுத்து ஞானம் நான் அபேட்சதே. சூரியன் உதிச்சாச்சுன்னா இருட்டு போயிடுமா இல்லையா? சூரியன் வந்து இருட்ட போக்குறதுக்கு வேற ஏதாவது சகாயத்தை கேட்கறதா? இல்ல, ஒரு சகாயமும் வேண்டாம். பிரகாசம் வந்தாச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துல இருட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படிதானே பிரகாசம் பாட்டுக்கு வந்துடுத்து ஆனா இருட்டு பாட்டுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, எந்த பிரச்சனையும் வராது. பிரகாசம் வந்தா இருட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் முடியாது. அப்ப அதே மாதிரிதான் ஞானம் அஜ்ஞான நிவர்த்து நன்னு தப்பிக்கிறது. ஞானம் வந்து கொடுத்தும்னு சொன்னா அப்புறம் அவனிடத்துல அஜ்ஞானம் இருக்க முடியாது. இது வேற இது வரல அது வரல அதனால அஜ்ஞானத்தை போக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. கணத்வம்சி கிரியாயாஸ்து தர்மாதர்மாத்மகம் ஃபலம் ந ஜானம் தேன வித்யாயாக ந சாட்சாத் கர்மசாதனம். இந்த வித்தி அதாவது ஆத்மதத்துவ சாட்சாத்காரமானது சிரவணத்தினார வந்ததுன்னு சொன்னார். இந்த தியானம் வந்து கர்மாவால வர முடியாது என்கிறார். ஏன்? கர்மாங்கிறது என்னது? அது ஒரு க்ஷணத்வம்சி, அதாவது ஒரு ஒரு ரெண்டு நாலு க்ஷணத்துல அந்த கர்மாங்கிறது இருக்காது. கர்மாங்கிறது ஒரு இப்ப சலனாத்மகம் கர்ம தானே. இப்ப சலனம் பண்ணி இப்ப நிறுத்தியாச்சுன்னா அந்த சலனம் இருக்கோ இல்ல? சலனங்கிறது ஒரு கொஞ்சம் க்ஷணம், ரொம்ப அல்ப க்ஷணத்துல இருந்துட்டும், காலத்துல இருந்துட்டும் உடனே போயிடும். நாம இங்கேருந்து ஒரு மணி நேரம் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எத்தனை தடவை காலடி எடுத்து வச்சாச்சு? ஒவ்வொரு காலையும் நகட்டி இன்னொரு இடத்துல வச்சுறதுக்குள்ள உங்க ஏகப்பட்ட கர்மம் அதுக்குள்ள வரும். ஏகப்பட்ட பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி பார்த்தா அந்த கர்ம பரம்பரா, ஒவ்வொரு கர்மா இல்ல, பிரயத்ன பரம்பரான்னு சொல்லுவாங்க. அதனால கணத்வம்சித்ரியா அது என்ன பண்ணும்னா, நமக்கு அதனால ஒரு பாப்பம் புண்ணியம், அதாவது விகிதமான கர்மாவை பண்ணினோம்னா அதுல இருந்து புண்ணியம் வரும், நிகிதமா ஏதாவது பண்ணினோம்னா அதுல இருந்து பாப்பம் வரும். இதுதான் அதனுடைய பலம், கர்மா தர்மாத்மகம் பலம். இந்த கர்மானுஷ்டானத்தால வித்திய ஞானம் வராது, கர்மா தர்மம் வரும், ஞானம் ஞானம் வராது. தேன வித்யாயாக ந சாட்சாத் கர்ம சாசனம். அதனால இந்த ஞானத்துக்கு கர்மா சாசனம்னு நேரடியான சாசனம்னு சொல்லப்படாது. அதே மாதிரி அதர்மச பலம் சாட்சாத் நரக பிராப்தி ரேவகி ந ஜானம் தேன வித்யாயாக ந அதர்ம சாசனம் சவே. யாரோ கேட்டான்னு வச்சுங்கோ, அதாவது தர்மம் ஞானத்துக்கு சாதனம் இல்லை, அதாவது விகிதமான கர்மா அதர்மத்தை வச்சு சாதனம்னு சொல்லலாமான்னு கேட்டான். அது சுத்தமா முடியாது, ஏன் முடியாது? தர்மமாவது நமக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு உபகாரம் பண்ணும், சித்த சுத்தி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து. அதர்மம் அப்படி இல்லை, அதர்மம் வந்து சாட்சாத் நரக பிராப்தியை கொடுக்கும். அதர்மச பலம் சாட்சாத் நரக பிராப்தி ரேவகி, நரக பிராப்தி தான் அதுக்கு வரும், ஞானம் வரவே வராது. அது இருந்தா ஞானம் வராது. நாவிரதோ துஷ்டரித்தா அப்படின்னு சொல்றது கடோபனிஷத்து. இந்த துஷ்டரிதம்னா அதர்மம், துஷ்டரிதங்கள்லாம் கூட இருந்ததுன்னா அப்ப ஞானம் வராது. தேன வித்யாயாக நாதர்ம சாதனம் பவே. அதனால ஞானத்துக்கு அதர்மம் சாதனம்ங்கிறது சொல்லவே முடியாது, கிடையாது. தர்மஸ்ய பாப விச்சித்தி துவாரா சுத்திஸ்து மானசி ஃபலம் நம் பிரம்ம விஜானம் ஏன தர்மோ நத்தாசனம். தர்ம அனுஷ்டானம் பண்றான்,
அதனுடைய நேரடியான பலம் என்னன்னு கேட்டா இந்த தர்மையான பாபம் அபனுதி அப்படின்னு சொல்லிச்சு இருக்கு. இவன் பண்ணின தர்மத்தினாலே இவன்ட்ட பழைய பாபங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். பாப விச்சித்தி துவாரா சஞ்சித பாபங்கள் எல்லாம் போகும். அப்படி போச்சுன்னா மனசு சுத்தமாகுமா, சுத்தி சுத்திஸ்து மானசி, மனசனுடைய சுத்தமாகும், சுத்தி ஏற்படும். அதுதான் பலம். அது வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்மஞ்ஞானம் அந்த மனசுல சுத்தமான மனசுல ஏற்படுங்கிறது அதுக்கப்புறம் உள்ளது. பிரம்மஞானமே நேர கர்மானுஷ்டானத்தால வந்துவிடும். கர்மானுஷ்டானம் பண்ணியா இருந்துச்சு, வேதாந்த சிரவணங்கள்லாம் பண்ணல, கர்மானுஷ்டானத்தாலேயே இவனுக்கு பிரம்மஞானம் மனசுல வந்துவிடும்னு அது கிடையாது. அதனால தேன தர்மம் இந்த சாசனம், இந்த தர்மங்கிறது பிரம்மஞானத்துக்கு நேரடியான சாசனம் ஆகாது. கர்மணா சுத்த சித்தசிய சம்ஸ்கிருத்தேர் தோஷ தரிசனம் புனர்விரக்தி சம்சாராது மோட்சேச்சா ஜாயத்தே ததா. இந்த கர்மானுஷ்டானம், கர்மனா தர்மானுஷ்டானம், தர்மமாக இருக்கக்கூடிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினாலே இவன் சுத்த சித்தன் ஆகிறான். அதாவது இவனுடைய சித்தம் சுத்தியை அடைகிறது. இவன் சுத்தமான சித்தத்தோடு இப்ப பார்க்கிறான் பிரபஞ்சத்தை, பார்த்தா அங்க தோஷம் தெரியுது. சம்ஸ்கிருதேர் தோஷ தரிசனம், தோஷமே தெரியாது, தோஷாதான் குணமா தெரியும். இப்ப சுத்த சித்தத்தோட பார்த்தா இது ஒன்றும் சாரசம் இல்லையே அப்படின்னு அதுல தோஷம் தெரியுது. தோஷம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புனர் விரக்தி சம்சாரா, வேண்டாமே இந்த சம்சாரம், இதனால நமக்கு வந்து ஒன்னும் லாபம் இல்லையே, நஷ்டம்தான் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுல அதுல ஒரு ஆசை இல்லாம வைராக்கியம் ஏற்படுறது. வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சே இச்சா ஜாயதி ததா, இது வேண்டாம்னு தோடையெல்லாம் வேற ஏதாவது வேணும், வேற என்னன்னா இதுல இருந்து முக்தி தான் வேணும், இந்த சம்சாரத்திலேருந்து மோட்சம் வந்தா தேவலே அப்படின்னு ஆசை வருது. தஸ்மாத் கர்ம பிரணாத்யைவ ஜானசேஷம் நான்யதா அத ஏவ உக்த மார்க்கேண தயோ சமசமுச்சய. அதனால இப்படி சொன்னாலே கர்ம பிரணாட்யா பரம்பரையா கர்மாவாலே சித்தசுத்தி, சித்தசுத்தி வந்தவனுக்கு விவேகம் தோஷ தர்சனம் ஏற்படும், அப்புறம் வைராக்கியம் வரும், அப்புறம் மோட்சேட்சை வரும், இப்படி கிரமமா கிரமமா ஞானத்துக்கு சாதனமாகும், நேரடியா ஆகாது. அதனாலதான் இந்த மார்க்கத்துல போனான்னா நம்ம வந்து நீங்க ஒரு சமயம் அவனுக்கு கர்மானுஷ்டானமும் ஏற்கனவே இருந்திருக்கு, இப்ப ஞானம் வந்து கொடுத்து ரெண்டு வந்தது அப்படின்னு கேட்டா அந்த சமுச்சயம் பரவாயில்ல. தயோ சமசமுச்சயா சுசரணாம் இவ நாஸ்தேவோ, ரெண்டும் சேர்ந்து இருந்துட்டு பலத்தை கொடுக்கறதுங்கிறதுக்கு தான் சமசமுச்சயம். இங்க அந்த மாதிரி இல்லை, கர்மாவும் ஞானமும் ரெண்டு சேர்ந்து இருந்து வேலையை பார்க்கறது பலத்தை உண்டாக்குறதுங்கிறது இல்லை. கர்மா முதல்ல எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு போயிடுது, அதுக்கப்புறம் அங்க ஞானம் வந்து அஜானத்தை நிவர்த்தி பண்றது. அப்ப அது போனதுக்கு அப்புறம் இது வரதுனால இந்த சமுச்சயம் சமசமுச்சயம் இல்லை. சுதராமேவ நாஸ்தேவ சமசமுச்சயா சுதராமேவ நாஸ்தேவ சம்யகுப்தம் மயானகா. இதை நல்லா யோசிச்சு விசாரம் பண்ணி இந்த விஷயத்த நான் சொல்றேன். அதச்ச அந்யோன்ய சம்பந்த காண்டையோர் நைவ வித்யதே. அதனால தூரம் விசாரணம், இந்த கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. இது அதுக்கு உபகாரம் அது இதுக்கு உபகாரகம்னு சொல்லக்கூடாது, இது ரெண்டும் தனித்தனியா வச்சுக்க வேண்டியதான். நியாயாபாசம் மகாமோகாத் அவலம்பிய நராதமாக இப்பலாவயந்தி வேதார்த்தம் நைதேஷாம் அதி ருத்தமா. இப்ப சில பேர் சொல்றாங்களே ரெண்டு பட்சம் இருந்தாதான் பட்சியால பறக்க முடியும், ரெண்டு ரெக்கை இருக்கணும், ஒத்த ரெக்கையை வச்சுன்னு பறக்க முடியாது, அந்த மாதிரி ஞானம் கர்மா இது ரெண்டு நமக்கு ரெண்டு கைகள் போல, ரெண்டு ரெக்கைகள் போல, ரெண்டு சக்கரங்கள் போல, ரசத்துக்கு ரெண்டும் கூட இருந்தாத்தான் முடியும் அப்படின்லாம் வச்சனம் இருக்கு இதான் சொல்றாள் என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இருந்து இப்ப புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறாள் அர்த்தத்தை. அது எல்லாமே ரெண்டும் தேவைப்படுறதுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கே தவிர்த்து ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுங்கிறது அர்த்தத்துல இல்லை, சமசமுச்சயங்கிற அர்த்தத்துல இல்லை. இவா தான் ஏமாந்து போய் நியாயாபாசம் மகாபோ மோகாத வரம்பு, இவாளுக்குள்ள மோகம், இந்த தப்பான நியாயத்தை கெட்டியா பிடிச்சுங்கிறதான், அதை பிடிச்சிட்டு ஞான கர்ம சமுச்சயமாக்கும் கர்மா விடக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறா. அதனால இவா விப்லாவயந்தி வேதார்த்தம் எடுத்து விட்டுறான். உண்மையான வேதார்த்தம் எதுவோ
அதை அப்படியே மறைச்சு ஏமாத்தி விட்டுறான். அதனால நைத்தேஷம் மதி ருத்தமா, இவாளுடைய புத்தி சரியான புத்தி இல்லை, ஒரு நல்ல புத்தி கிடையாது. பிரத்யுத பிராந்தி விஜயானாத் வேதாந்தார்த்த பாதனாத் சதா சம்சாரவர்த்தித்வமேவ தேஷாம் ந சம்சயா. அப்ப இவா இப்படி எல்லாம் பண்றாள், என்ன இப்படி சொல்லி கொடுக்குறவாள்னா எப்போதுமே பிராந்தி ஞானத்துலதான் இருந்துட்டு இருக்க, இவாளால அதை விட்டு வழியில வர முடியாது. அதனால பிரம்மஞானத்துல கிட்டே வர முடியாது, பிராந்தி ஞானத்துலதான் இருக்கணும். அது மூலமா இவா வேதாந்த சக்தியை பாதம் பண்ணி விட்றா. அதாவது வேதாந்த சொல்ல உள்ள நல் இருந்ததை இவா கெடுத்து விடுறான், பாதனம் பண்ணிடுறான். அஷ்டகாரே சொல்லிருக்கா, இப்படி எல்லாம் பிரக்ரியை சொல்றவா வேதாந்தார்த்தத்தை பாதிக்கிறா அப்படின்னு. பாதிக்கிறான்னு சொன்னா அந்த ஞானம் வரத்துக்கு தடுத்து நிறுத்தி விடுறான் பண்றாள். அதனால இவாளுக்கு என்ன இருக்கு, அவளுக்கு தான் நஷ்டம். சதா சம்சாரவர்த்தித்வமேவதேஷாம், மோட்சம் இல்லை, மோட்சத்துக்கு வேண்டிய தத்துவ ஞானத்தை வராம தடுத்துட்டா. ஆகையாலே அவ எப்போதும் சம்சாரத்திலே இருக்க வேண்டியதுதான். இதுதான் அவளுக்கு அதனால வரக்கூடிய சொல். அஹோ மோகஸ்ய மாஹாத்யம் சர்வ வேதார்த்த வர்ஜிதாக பரிப்ரமந்தி வேதார்த்தாத் அந்யத்ர இவ விசேஷ்டிதாக. அந்த மோகம்னு ஒன்று இருக்கே, அஜ்ஞானம் மாயை, அதனுடைய மாஹாத்மியம் ரொம்ப பெருசா இருக்கு. மம மாயா துரத்தேயான்னு சுவாமி சொல்ற. என்ன பண்ணு பண்றதுன்னா இவாளுடைய புத்தியை கலக்கி விடுறது, குழப்பி விட்டு விடுறது. சர்வ வேதார்த்த வஞ்சிதாக, நிஜமான வேதார்த்தத்திலேருந்து அவ இங்க தூரத்தை தள்ளி போயிடுறா. பரிபிரமந்தி அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கா. வேதார்த்தாத் அந்நியத்ரைவ விசேஷ்டிதாக, இது வாஸ்தவமான வேதார்த்தமோ அதை விட்டுட்டு தோன்றபடி வேதாந்தத்துக்கெல்லாம் அர்த்தம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு பரிபிரமம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எதனுடைய மகாத்மன் கேட்டா, மோகசிய மகாத்மியம். அது ஒண்ணும் பண்ண முடியவே, மோகம் அவ்வளவு திருடமா இருக்கு, அவ்வளவு பிரபலமா இருக்கு. இவ வந்து மோகத்திலேயே சம்மஜானம்னு வச்சுட்டு அதுதான் சம்மஜானம்னு சொல்லி நிஜமான சம்மஜானத்தை மோகம்னு சொல்லி ஏமாத்திக்கிறான். அவாயம் வந்து போயிட்டான். வேதான் அசேஷான் அவதாரிய மர்த்தியா மதுக்த வேதாந்த விசார மார்க்கம் உபைதி புண்ணியனச்ச சம்பு பக்தியா சிவப்பிரசாத்தேன நச்சேதரேன வேதான் அசேஷான் அவதாரிய. ஒரு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கையும் இதை மாத்திரம் பார்த்துட்டு இதுதான் தாத்பரியம் சொல்ல முடியாது. நன்னா பூரா படிச்சு பார்க்கணும் புத்தகத்தை, எந்த புத்தகமா இருந்தாலும் அந்த பூரா படிச்சாதான் அதனுடைய தாத்பரியம் புரியும். ஒரு ஓரத்துல தூண்டு படிச்சுட்டு ஆமா இதுதான் தாத்பரியம்னு சொன்னா அது தப்பா இருக்கும். அதனால அசேஷான் வேதான் அவதாரிய அதனால தீர்மானம் பண்ணிக்கணும். மதுக்க வேதாந்த விசார மார்க்கம் உபைத்தி, சரியா படிச்சான்னா. இப்ப நான் சொன்ன வேதாந்த மார்க்கம் இருக்கு, இதுக்கு அவனே வந்து விடுவான். ஆசோதான விஷயம் இல்லை, சரியா வேதாந்தத்தை சரியா படிச்சு பூரா படிச்சு அவன் வந்து அசத்தத்தை புரிஞ்சுட்டான்னு சொன்னா அப்ப நான் சொன்ன மார்க்கத்துக்கு தான் வரணும், தானா வந்துடுவான். கூட அவனுக்கு சகாயத்துக்கு புண்ணியம் என்னச்ச சம்பு பக்தியா சிவபிரசாதேன்னு நினைச்ச. அவன் பண்ணின புண்ணியம் சிவபக்தி, சிவனுடைய அனுகிரகம், இதெல்லாம் கூட சேர்ந்ததுன்னா அவன் தாராளமா வேதாந்த மார்க்க விசார மார்க்கத்துக்கு வந்து விடுவான். இதுல ஏதாவது குறைஞ்சது சரியா இல்லைன்னு சொன்னா இத்தரையா, இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா வரவே முடியாது, இந்த மார்க்கத்துக்கு வர முடியாது. இப்படியாக இது இந்த மார்க்கத்துக்கு வராம போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா. இதெல்லாம் கிட்டத்தட்ட துர்லபம் தானே. இந்த விசார மார்க்கத்துல வர்றதுக்கு சம்பூர்ண வேதார்த்தத்தை அலசி நல்லா விசாரம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரியுது. இது எப்படி இதுவும் கஷ்டமான விஷயம், நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறது வேற தெரியுது, சிவபக்தி வேணும், இதெல்லாமே துர்லோகமா இருக்கு. அதனாலதான் இது கொஞ்சம் குறவா இருக்கு இப்படியாக. ஆனா இதுதான் கரெக்ட். அவிரோத கசிதோமயா த்விஜாக கிருபையைவ ஸ்ருத்தி கோச்சரஸ்துவஹ மதிரேஷா அனுஜஸ்ய முக்திதா விபரீதா மதிரஸ்ய நாசினி சொல்லிட்டார் கடைசியில. நான் சொல்ல வந்தது, இந்த கர்மகாண்டத்துக்கும் பிரம்மகாண்டத்துக்கும் விரோதமா இருக்கே, அதை எப்படி சரி பண்றது? ஏன்னா கர்மகாண்டம் வந்து பேதத்தை எடுத்துட்டு போறது, ஞான காண்டத்துக்கு வந்தோம்னா பேதம் தப்பு அபேதம் தான் வாஸ்தவம், ஒரே அத்வைதம் சொல்லிட்டு போறது. அத்வைதமாக தான் கர்மாட்சானம் பண்ண முடியாது,
கர்மானுஷ்டானம் பண்றதுதான் அத்வைதம் இருக்க முடியாது, விரோதமா இருக்குன்னு கேட்டா அது வேற நிலை, இது வேற நிலை. வித்யாவஸ்தை இது அவித்யாவஸ்தை, அவித்யா இருக்கும்போது வித்யா வரத்துக்கு முன்னாடி அவன் கர்மகாண்டத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், அதனுடைய பிராமணியம் சூக்ஷமா பண்ணலாம், வித்யா வந்ததுக்கு அப்புறம் தான் வர பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணிவிட்டார். இந்த விஷயத்த நான் ரொம்ப கிருபதெய்வ ஸ்ருதி கோச்சரஸ்து வகா கசிதா உங்க காதல படும்படியா இந்த விஷயத்தை இப்ப சொல்லியிருக்கேனே, ஒரு அனுகிரக புத்தியில சொல்லியிருக்கேங்கிறார் சூத்ர புராணக்கர். மதிரேஷா மனுஜா மனுஜஸ்ய முக்திதா. இதை கேட்டால் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு விஷயம், இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அவன் இந்த மார்க்கத்துக்கு போறதுங்கிறது இது அவனுக்கு மோட்சத்தை கொண்டு கொடுக்கும் மனுஷனுக்கு. இதுக்கு விபரீதமா இருந்தான்னா விபரீத மதிஹி அஸ்ய நாசினி, இது தப்பு, இந்த வேதாந்த விசாரமாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற மார்க்கத்துல போனாலும் சரி, அல்லது வேதாந்த விசார மார்க்கத்தையே மாத்தி எடுத்துட்டு இதுதான் வேதாந்த விசார மார்க்கம்னு சொல்லி துவைத்த விசாரத்துக்கு போனாலும் சரி, அது இவனுக்கு நாசத்தை உண்டாக்கும். நாசத்தை உண்டாக்குறதுனா என்ன அப்படின்னு கேட்டா பகவத்பாதால் புத்தி நாசாத் பிரணச்சதி அப்படிங்கிற அந்த கீதா வாக்கியத்துல அதுக்கு அர்த்தம் பண்ணிட்டார். நிச்சயமான ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசம் வருதுங்கிறது முடியவே முடியாது, அது என்ன பண்ணாலும் வராது. ஆனாலும் நாசம் வருதுங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா இவனுக்கு எந்த ஒரு நல்ல புருஷார்த்தம் கிடைக்கணுமோ, முக்தி கிடைக்கணுமோ, அந்த முக்திய கிடைக்க விடாம இவனே அடைஞ்சல் பண்ணி விடுறான், இதுதான் அவனுக்கு நாசம், நஷ்டம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. லாபம் இல்ல, லாபத்துக்கு பதில் நஷ்டம், அந்த நாசம். பெரிய லாபம் வர வேண்டி இருந்தது அது வராம எடுத்து விட்டான்னு சொன்னா அது நஷ்டம் சொல்லுவோமோ, அப்பேற்பட்ட நஷ்டம், இவனே இல்லாம போயிட்டு வாங்கிறது அர்த்தம் இல்லை. விபரீத மதிரஸ்ய நாசினி, அதனால இதுக்கு விபரீதமா இவன் வந்து துவைத வேதாந்தத்தையோ இல்ல இது ஒண்ணும் சரியா இல்லை வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேற தினசா போனான்னா அவன் தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறான், அவனுடைய இந்த அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இதோட இந்த 39வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, இதோட வச்சுக்கலாம்.